30,423 பயனாளிகளுக்கு அவர் இன்றைய தினம் தற்போது வேலூர் மாவட்டத்தில் வேலூர் கோட்டை மைதானத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அரங்கில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மொத்தமாக 30,423 பயனாளிகள் நலத்திட்ட உதவிகளை பெறவிருக்கின்றனர். முதலமைச்சர் அந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் அழகேசன் நெய்கிறார். அழகேசன், விவரங்கள். வேலூரில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து செய்தியாளர் அழகேச பாண்டியன் இணைகிறார். அழகேச பாண்டியன், விவரங்கள். வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் என்பது இன்றைய தினம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றை அவர் திறந்து வைத்தார். அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு வரப்பட்டது. இப்படியாக முதலமைச்சரின் இன்றைய காலை தினம் என்பது அமைந்திருந்தது. தற்போது அவர் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறார். வேலூர் மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வில் அவர் இருக்கிறார். பொதுமக்களிடமிருந்து பல்வேறு மனுக்களை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 30,000 பயனாளிகள் இந்த நலத்திட்ட உதவிகளை பெறவிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.